ஹலோ வியர்ஸ், நான் உங்கள் ஜெய்க். நம்மளுக்கு நார்மலாக வயிற்று வலி இருந்தால் என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்ப்போம், எதாவது டேப்லெட் கொடுப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருந்தால் ஊசி போட்டு அனுப்பிச்சு விடுவாங்க, அது அடுத்த நாளே நம்மளுக்கு சரியாக போயிடும். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வயிற்று வலின்னு போனவருக்கு செக் பண்ணி பார்த்ததில் வயிற்றுக்குள்ளே 2 கிலோவுக்கு பொருள் இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோக்கு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தென்கொரியாவில் இருக்க கயோங் பகுதியில் 54 வயசு இருக்க ஒரு முதியவருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. இவர் வந்து பக்கத்துலேயே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்துருந்துருக்காரு. அப்போ வயிற்றில் ஏதோ கல் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம வந்து கேஸ்ட்ரோஸ்கோபி மெத்தட் மூலயமா நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்காமல் உங்களுக்கு வாய்க்குள் ஒரு டியூப் வச்சு எடுத்து பார்த்துடலாம், முதல்ல ஸ்கேன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பார்த்தா வயிற்றுக்குள்ளே 2 கிலோ அளவுக்கு பொருள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சின்ன சின்ன பொருள்லாம் இருந்திருக்கு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம கேஸ்ட்ரோஸ்கோபி மூலயமா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவரை வந்து ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலே மானிட்டர் பண்ணி அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. கேஸ்ட்ரோஸ்கோபி மெத்தட் மூலிமா வாய்க்கில் டியூப் வச்சு அவங்க ஒரு பொருளாக எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றுக்குள்ள வந்து சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்திருக்கு. அப்போ இவங்க பயந்துட்டாங்க, சரி கல்லெல்லாம் வருது, இதுக்கு மேலே எடுத்தால் அவர் தொண்டைக்கெல்லாம் எதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முதியவருக்கு வந்து 15 மணி நேரம் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க. இந்த அறுவை சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயிற்றுக்குள்ளேருந்து பல கூழாங்கற்கள், அது மட்டும் இல்லாமல் பாட்டில் மூடி, ஹேர் பென் கிளிப்பு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறையா எடுத்திருக்காங்க. இது மொத்தமாக வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு. இதை வந்து ஏன் இவர் சாப்பிட்டாரு, எதுக்காக சாப்பிட்டான்னு செக் பண்ணி பார்த்தா இவர் மெடிக்கல் டீட்டெயில்ஸ் என்ன இருந்திருக்குன்னா இவர் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், இவர் வந்து பார்த்துக்க யாருமே இல்லாததுனால அவர் பசி எடுக்கிற டைம்லலாம் கையில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு, அதனால தான் இவர் வயிற்றுக்குள்ளே இவ்வளோ பொருள் இருக்குது. இது சீக்கிரமே பார்த்ததுனால தான் இவர் உயிர் பிழைச்சிருக்காரு. இதை நம்ம கொஞ்சம் லேட்டாக கூட எடுத்திருந்தா இவர் உயிர் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ சில டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கையில் என்ன இருக்கோ அதை எடுத்து முழுங்கிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அது என்னது, எதுக்கு நல்லது, எது கெட்டதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் மனநல பாதிக்கப்பட்டவங்களும் அவங்களுக்கு பசி எடுக்கிற டைமில் என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி இருந்தால் அவங்க கரெக்டான டைமில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம பழகிக்கணும். அதை நாங்கள் வீடியோவே எடுத்து பண்ணணும்னு நினச்சோம், அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜேகே.